ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு பெரண்டையில் அற்புதமான ஒரு பொடி தாங்க பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த பொடி. ஏன்னா நம்ம மிளகு ஜீரகம் கசாமுசான்னு எந்த ப்ராசஸும் போடல, அற்புதமான ஒரு டைப்பில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எலசா கிடச்சா பெரண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி, நாரெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எலசு தானே நம்ம போடுறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஒரு டவலில் ட்ரைன் பண்ணி காய வச்சு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. பொடி செஞ்சாலும் சரி, சட்னி செஞ்சாலும் சரி, இதுதான் ப்ராசஸ். இன்னும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ தான் நான் போட்டிருக்கேன், நல்லா வதக்கணும். நல்லா ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க, இல்லைனா ஒரு அரிப்புத்தன்மை கொடுக்கும். சிம்மிலையே வச்சு வதக்குங்க. அப்படியே ஒரு நல்ல நறுமணமாக இருக்கும், வாசனையாக இருக்கும் பெரண்டை. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மிலையே வச்சு நல்லா ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் வருங்க. ஃபஸ்ட்டு எந்த பொருள் போட வேணாம், நீங்கள் ஆயில் விட்டாலும் சரி, நல்லெண்ணெய் விட்டாலும் சரி, நல்ல சிம்மில் வச்சு நல்ல எண்ணெய் ரெட்டிஷ் ஆகணும். நல்லா க்ளோஸில் காமிக்கிற பாருங்கள். இன்னும் நம்ம வதக்கணும் நல்லா. இது ஒரு 10 ரூபாய் பெரண்டை தான். நல்லா பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நான் நல்லா வறுபட்டுருச்சு மொறுவலாக. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு என்ன பொடிக்கு தேவையான பொருட்கள் இப்போ எடுத்து வச்சுட்டு அதை நம்ம தனியாக வறுக்கலாம். இதை வந்து தனியாக வறுக்கணும், அதெல்லாம் சேமாக ஒன்றா போட்டுடலாம். சாத பொடி மேல் பொடிக்கே சாமான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். கடலைப்பருப்பு ஒரு 75 கிராம், உளுத்தம்பருப்பு ஒரு 25 கிராம், கட்டி பெருங்காயம் ஒன்று, அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 10 வரமிளகாய், தேவையான அளவு கல்லுப்பு, புளி பார்த்திங்கன்னா ஒரு 3 கொட்டை அளவு. இப்போ இந்த பெருங்காயத்தை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுட்டு நம்ம இதெல்லாம் ஒட்டுக்காவே வறுத்துடலாம், தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதே வாணலியில் நம்ம வறுத்துக்கலாம். இந்த பெரண்டையெல்லாம் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ திரும்பி நம்ம சின்ன அடுப்பை பற்ற வச்சு அதே வாணலியை நம்ம வச்சிட்டோம். இப்போ மேற்கொண்டு நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் இப்போ விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயிலோ நல்லெண்ணெயோ உங்களுக்கு எது வேணுமோ அது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பெருங்காயம்லாம் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி சும்மா பிச்சு போட்டாலே போதும், பொரிஞ்சி வந்துடுங்க. இது பொரிஞ்சது மீதி எல்லாமே இதை ரிமூவ் பண்ண தேவையில்லை, இப்போ ஃபுல்லில் வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சி வந்துடும் அழகாக. இப்போ பாருங்கள் பொரிஞ்சி வந்துடுச்சா. இப்போ வந்து இது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். உளுந்து, கடலைப்பருப்பு, உப்பு, மிளகாய், லாஸ்டில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா செவந்து வரட்டும். இது தாங்க இது பெரண்டை பொடி. கை வலி, கால் வலி, உடல் வலி, நம்ம குழம்பு, ரசம், சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஹெர்பல் மூலிகை மாதிரி, அதாவது ஒரு ஸ்டமக்குக்கு நம் வயிற்றுக்கு நல்ல ஒரு டைஜிஷனுக்கு இந்த ஒரு வாய் சுட சுட வச்சு நெய்யோ எண்ணெயோ ஒரு சொட்டு விட்டு இந்த பொடியை போட்டு கலந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு டைஜஷன் ஆகும். ஸ்டமக் ப்ராப்ளம், ஸ்டமக் பெயின் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. இப்போ பாருங்கள் இதை செவக்கட்டும். இதையும் நம்ம முடிஞ்ச மட்டும் சிம்மிலேயே வச்சு வறுக்கலாங்க. அப்போ தான் நம்ம வந்து வந்து கல்ல டால் பருப்பெல்லாம் உள்ளே நல்லா வறுப்படும், உள்ளே வெளியே எல்லாம் நல்லா வறுப்படும் அருமையாக நமக்கு. லாஸ்டில் நம்ம புளி சேர்த்து பெரண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி அப்படியே ஆற வச்சு நம்ம மிக்சியில் ரொம்ப நைஸாக வேணாம், நர நரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
வெளியிலையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எங்கேயா டூரிஸ்ட்டு போகணுன்னாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஏன் இது சாத பொடின்னு சொல்கிறதோட இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம லைட்டாக புளி தானே ஆட் பண்ணுறோம், அதனால் இட்லி தோசைக்குமே ஜம்முன்னு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 10 ரூபாய் பிரண்டை தான், ரொம்ப வாங்கலைனா அது எலசாக இருந்தது. பாருங்கள், நமக்கு வறுபட்ட மாதிரியே கொஞ்சம் க்ளோஸில் வாங்க, வறுபட்ட மாதிரியே தெரியாது, ஆனால் உள்ளே நல்லா வறுத்து வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற ஒரு 3 கொட்டை அளவு புளி ஆட் பண்ணிட்டேன். மிக்சியில் அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் அரைப்படாது செய்யாதுன்னு ஒன்றும் நினைக்க தேவையில்லை. நல்லா அரைப்பட்டுருவோங்க. நல்லா செவந்து வந்துக்கிட்டே இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இந்த சமயத்தில் நம்ம பிரண்டையும் இதோடய சேர்த்து ஆற வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணோன்னா கூட பிரண்டை நம்ம இதோட சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இதெல்லாம் உடலுக்கு வந்து உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு எடுத்துக்கிட்டா ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. எல்லாம் இப்போ மாடல் மாடலாக, நியூ மாடலாக எல்லாம் பீஸா, பர்கர், மைதாவில் செஞ்ச ஃபுட்டு எல்லாம் ஒரு மில்க் நல்ல நறுமணம் வருது. இந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். ஒரு மில்க்கு கோவா செஞ்சால் கூட அதில் டெய்ரி ஆட் பண்ணிடுறோம். நிறைய கன்சன்டென்சி கிடைக்கணும்னு பால் பவுடர் ஆட் பண்ணிடுறோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இப்போ நல்லா இப்போ ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறினதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், நல்லா செவந்து வந்தாச்சா. பார்க்க ஒரு என்னமோ கருவேப்பிள்ளை பொடியாட்டம் இருக்குல்ல, சூப்பராக. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். மேற்கொண்டு தீயாமல் இருக்கிறதுக்காக தான் லைட்டாக நான் வந்து பிரட்டிகிட்ருக்கேன். லேஸ் வானொலி, நைஸ் வானொலி தான், அதனால ஒன்றும் தீயறது பயம் இல்லை, தீயுமோ அப்படின்னு பயம் இல்லை. இப்போ கொஞ்சம் ஆறட்டும், ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும், அப்புறம் மிக்சியில் அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், மிக்சி ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்சி ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தான் நமக்கு பொடி ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம்தான், ஆனால் வெளியில் நம்ம வாங்கினோன்னா டபுள் ரேட்டு. எந்த ஒரு உணவுப் பொருளுமே நம்ம தயாரிக்கிறத விட வெளியில் வாங்கினீங்கன்னா டபுள் ரேட்டு போகும். ஆனால் நம்மளே தயாரித்தா டபுள் அளவு நமக்கு கிடைக்கும். அதே ஒரு ரேட்டு விலையில் நமக்கு டபுள் கிடைக்குங்க. இப்போ நம்ம அரைச்சிடலாம். சரியாக எண்ணி பார்த்ததில் ஒரு 12 வரமிளகாய் இருக்குதுங்க. 10 ரூபாய் பிரண்டை கட்டு. எல்லாம் பிரண்டையாக இருந்தோம்னா டக்குன்னு வாங்கி செஞ்சுருங்க. ஒரு இட்லி தோசை, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க, இல்லை சாதத்தோட பிரட்டி சாப்பிட, வயசானவங்களுக்கு, கொஞ்சம் எலும்பு பலகீனமாக உள்ளவங்களுக்கு அற்புதமான ஒரு அருமருந்து. இப்போ அரைச்சிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டோம், சூப்பராக. இப்போ நான் எடுத்து ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன், பாருங்கள். சூப்பராக ஒரு பிரண்டை பொடி தயார் பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட்டு பயனுள்ள அனைத்து தகவலும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வரும். பாருங்கள், இந்த அளவு நரநரப்பு நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பயனுள்ள வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸ்டே அட் ஹோம்.